Hi, this is Vijay. Welcome to Bull Street. In the video, we will expiry level option trading. Expiry level option trading. Expiry level is not a thing. Expiry market is not a thing. இதில் அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நாங்கள் ஆரம்பத்திலே கண்காணிச்சுட்டே வரோம். அதாவது ஒரு எஃப்என்டோ சீரீஸோட பிகினிங்கில் ஒரு எஃப்என்டோ சீரீஸ் ஆரம்பிக்கும் போதிலேருந்து அந்த ஸ்டாக்ஸ் அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே வரும்போது சில சமயங்களில் அந்த ஸ்டாக்ஸ் சில சிக்னல்ஸை காமிக்கும், அதை புரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்ஸை பார்த்தோம்னா அது ஒன்றுமே கிடையாது, அப்படியே கிணத்துல கல்ல போட்ட மாதிரி அப்படியே கிடக்கும். திடீர்னு பார்த்தோம்னா அந்த எக்ஸ்பைரி வீக் வரும்போது ஒரு 4 டேஸ் 3 டேஸ்க்கு முன்னாடி அப்படி புக்கு மேலே இப்படி போயிட்டு இருக்கும். அதை தான் பிடிச்சி போட்டு அந்த ட்ரேடிங் எக்ஸ்பைரி லெவலில் பண்ணுறது. ஸோ இதில் பெரிய லெவலில் ப்ராஃபிட் நம்ம கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறது ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அந்த அதானி என்டர்பிரைசஸ் லிமிட்டெட் அப்படிங்கிற ஸ்டாக், நமக்கு இந்த பிடித்தமான அதானி அந்த அதானி போர்ட்ஸ், இந்த ரெண்டு ஸ்டாக் எப்போவுமே ஒவ்வொரு மாதமும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு சரியான என்ட்ரி சரியான எக்ஸிட் பண்ணுறவங்களுக்கு காசு அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதம் இந்த அதானி என்டர்பிரைசஸ் வந்தது. இந்த இதே அதானி என்டர்பிரைசஸ் இதுக்கு முதல்ல ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரியான ஒரு சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட்டை கொடுத்து இப்படியே சந்தோஷத்துக்கு முக்காட வச்சது. அதே போல் தான் இப்போ ரீசெண்டாக இந்த வீடியோவில் நான் போட்டிருந்த மாதிரி அதானி என்டர்பிரைசஸ் அதோடைய என்ட்ரி ப்ரைஸ் 1.35 ரூபாயிலிருந்து அப்படியே மேலே ஏறிட்டு போய் 26.35 ரூபாய் வரைக்கும் போச்சுன்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா அது அன்றைக்கி ஒரு நாளில் போச்சு. இதே பிடிஎஸ்டியாக பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, அந்த 26.35 ரூபாய்க்கு மேலே அடுத்த நாள் மேலே ஏறி அந்த ஸ்டாக் போக ஆரம்பித்தது. அப்படி போகும்போது எந்த லெவலுக்கு போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஒரு நம்ப முடியாமல் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட்டில் கூட போடுவாங்க, இதெல்லாம் சும்மா அப்படி கதை விட்டுக்கிட்டே போகாதீங்க சார், ஏதோ நீங்கள் நடக்காத ஒன்று பேசுகிறீங்க, நீங்கள் ஏற்கனவே நடந்த ஒன்று பேசுகிறீங்க, லைவாக ஒன்று கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லுவீங்க. லைவாக கொடுக்குறக்கு நேரம் அவ்வளோ ஓசியில் கொடுத்துட முடியுமா? அது செய்வோம், லைவாக எப்போ செய்வோம்னு ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி வருவாங்க நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்களுக்கு சில விஷயங்கள் அப்படி செய்வோம், அந்த மாதிரி காமிப்போம். இப்போ இது என்ன அப்படின்னா இந்த அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் 1.35 ரூபாயில் லாட் சைஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். லாட் சைஸ் வெறும் 2000 தான். அந்த 2000 லாட் சைஸை 1.35 ரூபாயில் மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலே ஒரு லாட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் 2700 தான் ஆகுது. அது கூட அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது என்னென்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஸ்டாப்லாஸ் லெவலில் நம்ம ட்ரேட் பண்ணுறது ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும். ஒரு ட்ரேடிங் பண்ணும்போது ஸ்டாப்லாஸ் எவ்வளோ போடுவோமோ அந்த அமௌண்ட்டுக்கே ஒரு காலோ ஒரு புட்டோ எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, ஸோ அந்த பணம் நம்மளது இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது அது நமக்கு பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் ஒரு லிஷராக ட்ரேடிங் பண்ணக்கூடிய அனுபவத்தை கொடுக்கும். பட் மேலே போச்சுன்னா நமக்கு லாபம் தான். அதாவது இந்த பழைய காலத்தில் லாட்டரி சீட்டில் சொல்லுவாங்கள்ல, விழுந்தால் வீட்டுக்கு விழாவிட்டால் நாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி, ஸோ அந்த லாஜிக் தான். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு லாட்டுக்கு 2700 ரூபாய் அப்படிங்கிறது இட்ஸ் த்ரோஏவே மணி தான். என்ன ஆச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா இது பிடிஎஸ்டியாக போகும்போது அடுத்த நாள் 91 ரூபாய் கிட்டே போச்சு. அப்படியே 91 ரூபாய் 25 பைசா கிட்டே போச்சு. 91 ரூபாய் 25 பைசாக்கு போயிருக்குது. அப்போ இந்த 91 ரூபாய் 25 பைசாவை லார்ட் சைஸ் 2000 மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா பாருங்களேன் எவ்வளோ வருதுன்னு, 1.825 லேக்ஸ், 182,500 ரூபாயாக வசந்திருக்கு. ஸோ ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங், மார்க்கெட்டில் நடக்காத ஒன்று சொல்லலை, நடந்தது தான் சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய இந்த புல் ஸ்ட்ரீட் இணையதளத்தில் எக்ஸ்பைரி லெவல் ஆப்ஷன் ட்ரேடிங் இந்த கோர்ஸ், கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ், ஃபோர் ஸ்ட்ரிக்ஸ் கோர்ஸ் படித்தவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க, பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த 26.15 ரூபாய்க்கு போன போது என்ன செஞ்சிட்டாரு, சார் உங்களால் ஒரு சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட் கிடைச்சது அப்படின்ட்டு எனக்கு ஒரு கிஃப்ட்டை வாங்கி அனுப்பிட்டார். ஸோ இதுதான் அந்த கிஃப்ட்டு. ஒரு இது ஒரு ரெட்மி மொபைல், ரெட்மி 9 பவர் மொபைல் எனக்கு வாங்கி அனுப்பிட்டு அடுத்த நாள் 91 ரூபாய்க்கு போகும். சார் 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 91 ரூபாய்க்கிட்ட போயிடுச்சு. ப்ராஃபிட் புக் பண்ணும்போது பார்த்தா 182,500 ரூபா வருதுங்கிற போது உங்களுக்கு நான் ஒரு ஐஃபோனை வாங்கி அனுப்பியிருப்பேன், நான் போய் அவசரப்பட்டுட்டு இந்த ஃபோனை வாங்கி அனுப்பினேன் அப்படின்னாரு. என்னென்னா இந்த ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி என்ன மொபைல் ஏசஸ் மொபைல் கொஞ்சம் கிராஷ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டு என்ன மொபைல் வாங்கணும் யாராவது சொல்லுங்கள், இன்டர்மீடியட்டாக ஒரு மொபைல் வாங்கணும் 5G வரதுக்கு முன்னாடி
அப்படின்னு சொன்னதை அவர் பார்த்துருப்பார் போல நம்ம ஸ்டூடெண்ட்டு. ஸோ இதை வந்து வாங்கி அனுப்பிட்டார். இது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். நம்ம ஸ்டூடெண்ட் நமக்கு வாங்கி தரதுங்கிறது நம்ம பிள்ளைங்க நமக்கு பெற்றவங்களுக்கு வாங்கி தர மாதிரியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ இது ஒரு அருமையான ஒரு அனுபவம் தான். முதல் எல்லோரும் கிவ் அவே கொடுப்பாங்க, நமக்கு கிவ் இன் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போ பாருங்களேன், அதாவது வெறும் 2700 ரூபாய் 182500 ரூபாயாக அடுத்த நாளே, அதாவது 2 நாளில் உசந்திருக்கு. இப்போ இந்த 2700 ரூபா போனால் பரவாயில்லைங்கன்னு ஒரு திரேடை நம்ம எடுத்து ஒருத்தர் தில்லாக உட்காந்துருந்தாங்க. தில்லாக எப்போ உட்கார முடியும்னா கரெக்டான ஸ்டாக்கை பிடிக்கணும், கரெக்டான பல்ஸை பார்க்கணும். பல்ஸ்னால் சார்ட் பட்டு நான் பார்க்கவே மாட்டேன், அது சொல்லலை. கரெக்டான பல்ஸை பார்க்கணும், இந்த ஸ்டாக்கோட துடிப்பு பார்க்கணும். அதுவும் உங்களுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும். ஸோ சரியான என்ட்ரி ப்ரைஸில் போய் உள்ளே உட்காரணும். இது வந்து இந்த 1 ரூபா 55 பைசாங்கிறது வந்து என்ட்ரி லெவலுங்கிறது வந்து, இது எக்ஸ்பயர் நோக்கி நெருங்க போகும்போது நாங்கள் லோ ப்ரைஸாக நாங்கள் ட்ரேட் பண்ணுவோம், ஹை ப்ரைஸ் எடுக்க மாட்டோம். எப்போவுமே அந்த இந்தி மணி அர்த்தி மணி ஆப்ஷன்லாம் வந்து மந்த் பிகினிங்கில் எடுப்போம். பட் மந்த் எண்டு போகும்போது, எக்ஸ்பயரி கிட்ட போகும்போது இந்தி மணி அர்த்தி மணி போகிறதே கிடையாது. அது வந்து காலவாரி விட்டுச்சுன்னா செம்மாட்டி விழுவும். ஸோ அது போகிறது கிடையாது. ஸோ ரொம்ப அவுட் ஆஃப் மணியில் போய் இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் எடுக்கும்போது 2700 ரூபாய் அப்படிங்கிறது வந்து எங்கே போயிருக்கு? 182500 ரூபா போயிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நான் அதுதான் நான் அடிக்கடி சொல்கிறது, ஒவ்வொரு வீடியோன்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது, எனக்கு தினந்தோறும் ட்ரேடிங் பண்ணாதீங்க. செலக்டிவாக 4 ஸ்டாக்கை பார்த்து வச்சுக்கோங்க, 2 ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, 1 ஸ்டாக்கை ரொம்ப ஒரு அஃபினிட்டியோடு ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. தொடர்ந்து அந்த ஸ்டாக்கை வந்து வாட்ச் பண்ணி லெவல்ஸ் பார்த்துட்டே வாங்க. அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு நான் சொல்கிற அந்த அதான் அந்த கெமிஸ்ட்ரி அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ கரெக்டாக வந்து அந்த ஸ்டாக் எப்போ உங்களுக்கு வந்து எல்லா மாதமும் ஏதாவது ஸ்டாக் வந்து இந்த மாதிரி கொடுக்கும். அப்போ கரெக்டாக அந்த ஸ்டாக்கை மட்டும் பார்த்து ஒரு ட்ரேடிங் பண்ணாலே போதும். இந்த ஒரு ட்ரேடிங்லே வந்து இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2.7 லேக் 3K வந்து கிட்டத்தட்ட நியரிங் 2 லேக்ஸ் வந்து கொடுக்குது அப்படிங்கிற போது ஒரு ட்ரேடிங் பண்ணால் போதும் இல்லையே. வத ட்ரேடிங் பண்ணி ட்ரேடிங் பண்ணி ட்ரேடிங் பண்ணி ஒரு ட்ரேடிங்கில் 2000, ஒரு ட்ரேடிங்கில் 1000, ஒரு ட்ரேடிங்கில் 3000 வந்து பணத்தை விட்டு போயிட்டே இருக்கணும். செலக்டிவாக ட்ரேடிங் பண்ணணும். இல்லை செலக்டிவாக ட்ரேடிங் பண்ண தெரியல அப்படின்னா, இந்த மாதிரியான ட்ரேடிங் ட்ரிக்ஸை வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் நான் பண்ணிகிட்ருக்கேன். அது அந்த ஃபீஸ் வந்து அந்த லெவலில் இருக்கு. ஏன்னா இவ்வளோ லேக்ஸ் ஆஃப் ருபீஸில் ப்ராஃபிட் வரும்போது அந்த ஃபீஸ் அந்த லெவலில் தான் வைக்கணும், அதான் மரியாதை. ஸோ அந்த கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணி ட்ரேடிங் ட்ரிக்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதெல்லாம் முடியாது, எனக்கு வந்து டிப்ஸாக மட்டும் வேணும் அப்படின்னா, ஸோ பெய்டு சப்ஸ்கிரைபராக பில் ஸ்ட்ரீட் கேசினோ அப்படிங்கிற ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னா, ஸோ அதில் உங்களுக்கு ட்ரேடிங் டிப்ஸ் வரும். ஸோ அதை செலக்டிவாக டெய்லி ஒரு 4 or 5 டிப்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் எல்லா டிப்ஸும் எடுக்காமல் 1 or 2 டிப்ஸை மட்டும் 1 by 1 எடுத்து போயிட்டே இருக்கும்போது, ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய லெவலில் ப்ராஃபிட்டை மந்த்லி 1 or 2 டைம்ஸ் எடுக்கலாம். ஸோ டபுள் மணி ப்ராஃபிட்டை எடுக்கலாம். டபுள் மணி ப்ராஃபிட்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இப்போ 2700 ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது 2 மல்டிப்ளை பண்ணிக்கங்க, இப்போ பேச முடியாது, மல்டிப்ளை பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி டபுள் டைம் ப்ராஃபிட்டை அது வரணும். ஸோ இந்த மாதிரி டபுள் டைம் ப்ராஃபிட்டை வர மாதிரியான ஒரு 10 ட்ரேடிங் ஒரு மாதத்தில் பண்ணால் கூட எங்கே போச்சு பணம்? ஸோ நம்மளுடைய அட்டெம்ட்டுக்கான ரிவார்டு வந்து பெரிய லெவலில் இங்கே கிடைக்க வாய்ப்பு மார்க்கெட்டில் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் மேலே போனாலும் மார்க்கெட் கீழே வந்தாலும் அந்த வாய்ப்பு நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதான் அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கோட அட்ராக்டிவான ஒரு அவென்யூ தான். அதாவது நம்ம மேலே போனால் காலு, கீழே போனால் புட்டு, மாற்றி எடுத்துகிட்டே இருப்போம். ஸோ இது இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது, லெஷராக பண்ணும்போது இதை என்னால் பண்ண முடியுது. ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸால் பண்ண முடியுது, அதாவது எங்கிட்ட இந்த கரஸ்பான்ஸ் கோர்ஸ் படிக்கிறவங்களாலையும் இது பண்ண முடியுது. அப்போ இந்த சேனலை பார்க்குற உங்களாலையும் இது பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ப்ரொவைடட் நீங்கள் இதை கற்றுக்கிட்டு கரெக்டாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். டிப்ஸ் வேணும்னு நீங்கள் டிப்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கிக்கலாம். ஃப்ரீ எதிர்பார்க்காதீங்க, தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச் ஃபார் ஆல், அது கிடையவே கிடையாது. அப்படி சொன்னால் அது ஹம்பக். ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொன்னால் அது ஹம்பக். யாராவது ஏதாவது ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னா, யூஆர் தி ப்ராடக்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஃப்ரீயாக ஏதாச்சும் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க உங்களை தான் விற்கிறாங்கன்னு அர்த்தம், லைக் ஃபேஸ்புக், ட்விட்டர் அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து உங்களுடைய கன்சியூமர் ஆட்டிடியூடு, உங்களுடைய கன்சியூமர் ப்ரொஃபைலை தான் விற்று மார்க் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. ஸோ தெர் இஸ் நத்திங் இஸ் ஃப்ரீ, எதுவுமே ஃப்ரீ கிடையாது. ஈவன் ஜியோவில் போய் நீங்கள் வந்து ஒரு சிம் கார்டு வாங்கி நெட் யூஸ் பண்ணால் கூட 149 ரூபீஸ் பெர் மந்த் ரொம்ப சீப்புன்னு நினச்சிங்கன்னா தட் இஸ் நாட் சீப். உங்களை தான் விற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ உங்களை அறியாமல் நீங்கள் விற்றுக்கிட்டே இருப்பீங்க ஃப்ரீ அப்படின்னா. கரெக்டான ப்ராடக்டை கரெக்டான ரேட் கொடுத்து வாங்கி நம்ம பண்ணோம்னா
நல்லாவே பணம் சம்பாதிக்கலாம் எல்லாருமே எல்லா இடத்துலையும் எல்லா காலத்துலேயும். ஸோ நீங்கள் நிறையா இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கணும் ஆசைப்பட்றேன், ஒவ்வொரு மாதமும் இந்த எக்ஸ்பைரி லெவல் ஆப்ஷன் ட்ரேடிங்கை விட்றாதீங்க. இது மந்த் எண்டு வரும்போது சூப்பரான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. ஸோ உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டை நான் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.